தூத்துக்குடி மாவட்டத்தில் முன்னாள் ஜமீன்தார் ஒருவர் பிச்சை எடுத்து கல்விப் பணிக்கு தானம் கொடுத்து வருகிறார். அரசு பள்ளிகளில் கல்விப் பணி சிறக்க பல ஆண்டுகளாக அவர் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளார். ஆளை பார்த்தால் பிச்சைக்காரர், ஆனால் முழுநேர தொழிலோ கல்விப் பணியை மேம்படுத்துவது. வித்தியாசமான மனிதரான இவர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள ஆலங்கிணறு கிராமத்தின் ஜமீன் குடும்பத்தைச் சேர்ந்த புல்பாண்டி. இரண்டு மகள்கள் ஒரு மகன் என குடும்பத்தினரோடு வாழ்ந்த இவர் மனைவியின் இறப்பிற்கு பின் மகனின் கொடுமையால் வீட்டை விட்டு வெளியேறி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தஞ்சம் புகுந்தார். பக்தர்களிடம் பிச்சை எடுத்து வாழ்ந்தாலும் தமது கையில் உள்ள பணம் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதில் புல்பாண்டி உறுதியாக இருந்தார். இதனால் எங்கெல்லாம் பிச்சை எடுக்கிறாரோ அந்த ஊர்களில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். பிச்சை எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அரசு பள்ளிக்கூடத்துக்கு, ராதாபுரம் அரசு பள்ளிக்கூடத்துக்கு நான் உதவி பண்ணியிருக்கிறேன், நிறைய பணம் செலவு பண்ணியிருக்கிறேன். அடுத்தால வேறு ஊருக்கு போகிறேன், வேறு ஊரில் பிச்சை எடுத்து பண்ணுறது அந்த ஊர் பள்ளிக்கூடத்துக்கு, அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு தான் உதவி செய்வேன். நான் பிரைவேட் பள்ளிக்கூடத்துக்கெலாம் உதவி பண்ணுறதில்லை, அரசாங்க பள்ளிக்கூடத்து தான் உதவி பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் வேறு இன்னும் நான் தொடர்ந்து என்னுடைய எனக்கு வந்து எவ்வளோ காலம் ஆயுஸ் இருக்கோ எவ்வளோ தெம்பு இருக்கோ அந்த தெம்பு இருக்கிற வரைக்கும் என்னால் கொடுக்க பிச்சை எடுத்து நான் பள்ளிகளுக்கு உதவி செய்யறதுக்கு ஆசைப்பட்டுருக்கிறேன். திருச்செந்தூர் வட்டார அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு புல்பாண்டி ஆரம்பத்தில் வித்தியாசமானவராக தெரிந்தாலும் பின்னர் அவரது உதவும் மனதை புரிந்து கொண்டு உரிய அங்கீகாரம் அளிக்க தொடங்கியுள்ளனர். பிச்சை புகுனினும் கற்கை நன்றை என்பதை செயலில் காட்டும் புல்பாண்டி போன்றவர்களே உண்டால் அம்மை இவ்வுலகு என்ற புறநானூறு வரிகளுக்கு எடுத்துக்காட்டு என்கிறார்கள் ஆசிரியர்கள். தேவையான பொருள்கள் எல்லாம் சொன்னோடனே சரின்னு லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் எல்லா பொருள்களும் ஒரு 18,000 ரூபா செலவில் வாங்கி கொண்டு வந்து தந்துட்டாங்க. இப்படி ஒரு மனிதர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க செய்கிறது அதாவது பிச்சை எடுத்து அந்த பொருள் அந்த காசில் எங்கள் ஸ்கூலுக்கு இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பிச்சை எடுத்தாலும் மக்கள் நலனை மனதில் கொண்டே வாழ்நாளை கழிக்கும் புல்பாண்டி போன்றவர்கள் கௌரவிக்க மக்கள் முன்வர வேண்டும் என்பதே ஆசிரியர்களின் கோரிக்கையாக உள்ளது.